வணக்கம். 2020 நமது பக்கத்தில் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தோம். சீனா மிகப்பெரும் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க உள்ளது. அங்கு மிகப்பெரும் போராட்டங்கள் நடக்கும். ஷி ஜின்பிங் வெளியேற வேண்டும் என்று மக்கள் போராடுவார்கள். சீனா தகரும் என்று கூறியிருந்தோம் அந்த காணொளியில். அது சீனா மீது நாம் கொண்டுள்ள வெறுப்பின் காரணமாக அவ்வாறு கூறுவதாகவும், சீனாவில் போராட்டத்திற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்றும் கூறியிருந்தார்கள் பலர். ஆனால் சீனாவில் தற்போது நடந்து கொண்டுள்ள விஷயங்களை கவனித்தால் எதுவும் நடக்கக்கூடும் என்றுதான் தோன்றுகிறது. அதே நேரம் நாளை சீனா தகர்ந்துவிடும் என்று நாம் கூறவில்லை. ஆனால் இது ஒரு சிறு தொடக்கம் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், 20ஆம் நூற்றாண்டில் உலகின் பல நாடுகளில் மக்கள் போராட்டங்கள் வெடித்திருந்தன. அதுபோன்று சீனாவிலும் முன்பு மன்னராட்சிக்கு எதிராகவும், அதனைத் தொடர்ந்து அங்கு நடந்து வந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் போராட்டங்கள் தொடங்கி, அதன் தொடர்ச்சியாக பிற்காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வந்தது. ஆனால் அதே காலகட்டத்தில் மக்கள் போராடிய பல நாடுகள் ஜனநாயகத்தை பின்பற்ற தொடங்கியிருந்தன. அவ்வாறு மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஜனநாயகத்தை பல நாடுகளும் தேர்ந்தெடுத்த போது, சீனா மக்கள் வாய் திறந்தால் இராணுவ டேங்குகளை ஏற்றிக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் நாடாக மாறியது. இந்தியா உட்பட ஆசியாவிலும் ஐரோப்பாவிலுமாக ஏராளமான நாடுகள் ஜனநாயகத்தை பின்பற்றுகின்றன. நமது அண்டை நாடான பாகிஸ்தான் கூட இராணுவ புரட்சிகளை சந்தித்தாலும் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்துள்ள ஒரு நாடாகும். ஈரானை போன்று ஆப்கானிஸ்தானை போன்ற ஒரு ஆட்சி முறையல்ல பாகிஸ்தானில் உள்ளது. மதமும் இராணுவமும் தான் பாகிஸ்தானில் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று கூறும் நிலையில் பெயரளவிலேனும் ஜனநாயகம் உள்ளது அங்கு. ஆனால் சீனா விஷயம் அப்படியல்ல. எப்போதுமே இரும்பு கரம் கொண்டு மக்களை அடக்கும் முறையை கையாண்டு இன்றைய பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியதாகும் சீனா என்னும் நாடு. 20ஆம் நூற்றாண்டில் மக்கள் அவர்களது உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் நடத்தியுள்ள போராட்டங்கள் சீனாவில் பெரிய அளவில் நடந்திருக்கவில்லை. புரட்சியின் மூலம் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது என்றாலும், அங்கு கட்சி நடைமுறைகளும் அமைப்புகளும் எல்லாம் நாம் பின்பற்றும் ஜனநாயக முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவையாகும். அதன் காரணமாகத்தான் சோவியத் யூனியன் உடைந்தது. பின்னர் அங்கு ஜனநாயகம் உருவானது. உதாரணத்திற்கு, ரஷ்யாவில் புட்டின் மிக வலிமையான தலைவர் என்றாலும் அங்கும் ஜனநாயகம் உள்ளது. ஒரு அளவுக்கு மேல் ஜனநாயகத்தை மீற முடியாது புட்டினால். அவ்வாறு செய்தால் புட்டினுக்குள்ள மக்கள் ஆதரவு குறையும். அவ்வாறு மக்களின் ஆதரவு குறைந்தால் அவர் அதிகாரத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஈரானில் இப்போது நாம் காணும் போராட்டங்கள் ஜனநாயக தாகத்தில் உள்ள மக்களின் குரலாகும். அவர்களின் கருத்து சுதந்திரத்தை, அவர்களின் உரிமைகளை, ஆடை சுதந்திரத்தை எல்லாம் ஒரு பிரிவினர் மட்டும் கட்டுப்படுத்துவதன் மீதான அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பை தான் போராட்டத்தின் வடிவில் காண்கிறோம் நாம் இப்போது. வெகு விரைவில் வடகொரியாவிலும் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்படும். வளைகுடா நாடுகளில் இத்தகைய மக்கள் போராட்டங்கள் இல்லாமல் இருக்க காரணம், அவர்கள் இது குறித்து நன்றாக அறிந்துள்ளார்கள் என்பதுதான். வளைகுடா நாடுகளில் மக்கள் தொகை மிகவும் குறைவு. அதேபோல அங்குள்ள பெரும்பாலானவர்கள் வசதியானவர்களாக உள்ளார்கள். வசதியற்றவர்களாக மிக குறைவானவர்களே உள்ளார்கள். அவர்களின் குறைபாடுகளையும் அரசுகள் தீர்த்து வைக்கின்றன, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. அதனால் தான் அங்கு மக்கள் போராட்டங்கள் ஏற்படவில்லை. ஆனால் அது எப்போதும் நடக்காது என்று கேரண்டி கொடுக்க முடியாது. அங்கும் நாளை அது நடக்கக்கூடும். எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் ஜனநாயகம் மட்டுமே நிலைநிற்கக்கூடிய வாய்ப்புள்ளது. காரணம், உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரு ஆட்சி முறையாகும் ஜனநாயகம். அதனால் பூமியில் உள்ள அனைத்து நாடுகளுமே எதிர்காலத்தில் ஜனநாயக ஆட்சி முறையை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்படும். இன்று சீனாவில் நடக்கும் போராட்டங்களுக்கு அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள கோவிட் கட்டுப்பாடுகள் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நீண்ட காலமாக ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு ஆளாகி, ஆட்சியாளர்களின் பல நிலைப்பாடுகளுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாமல் பயத்துடன் வாழ்ந்து வந்த ஒரு பிரிவு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது வெளியாகக்கூடிய அவர்கள் அடக்கி வைத்திருந்த உணர்வுகளின் வெளிப்பாடாகும். சீனாவின் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் கூட இந்த போராட்டத்தின் அலைகள் வீசுவதை காண முடிகிறது. இது ஒரு அறிகுறியாகும். ஷி ஜின்பிங் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிக்காட்டும் ஒரு செயலாக இதனை காணலாம். ஈரானிலோ அல்லது வேறு நாடுகளிலோ நடப்பது போன்றதல்ல சீனாவில் ஒரு போராட்டம் நடப்பதென்பது. இத்தகைய போராட்டங்களை எல்லாம் அடக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சீனாவில் உள்ளன. சீனா எதனால் 20 லட்சத்திற்கும் மேலான இராணுவ வீரர்களை கொண்டுள்ளது என்று நாம் பல நேரங்களில் சிந்திப்பதுண்டு. இதுபோன்ற மக்கள் எதிர்ப்பை அவர்கள் எப்போதும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் அதற்கான காரணம். ஏதேனும் ஒரு சூழலில் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட தொடங்கினால் அவர்களை அடித்தமர்த்தக்கூடிய ஏற்பாடுகளும் ஆள்பலமும் உள்ளது சீனாவில். எதிரி நாடுகளை எதிர்கொள்வதற்காக மட்டும் பெரிய இராணுவ போலீஸ் படையையும் எல்லாம் சீனா கொண்டிருக்கவில்லை. அரசுக்கு எதிராக ஏதேனும் ஒரு நிலையில் மக்கள் போராட்டம் வெடித்தால் அதனை எதிர்கொள்வதற்கும் அடித்தமர்த்தவும் தான் பெரிய இராணுவத்தையும் போலீஸையும் கொண்டுள்ளது சீனா. அந்த வகையில் தான் இப்போதும் அடித்தமர்த்த முயற்சிக்கிறது அரசு. ஆனால் இப்போதுள்ள ஒரு சவால் மக்களுக்கு இடையேயான தொடர்பாகும். 20ஆம் நூற்றாண்டில் மக்கள் இந்த அளவுக்கு தொடர்பு பட்டிருக்கவில்லை.
அன்று இந்த அளவு இணைய வசதியோ இன்றுள்ளதை போன்று சமூக ஊடகங்களோ எதுவும் இருந்திருக்கவில்லை. அதனால் அன்று அரசின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது எளிதாக இருந்தது. உலகை பற்றி சீன ஊடகங்கள் அச்சடித்துக் கொடுக்கும் விஷயங்களை மட்டும்தான் சீனாவில் உள்ள மக்கள் அறிவார்கள். அந்த சீன ஊடகங்கள் எதை அச்சடித்து மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது சீன அரசாகும். அதனால் மக்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று அரசு நினைக்கிறதோ அது மட்டுமே தெரியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அமெரிக்காதான் காரணம் என்று சீன ஊடகங்கள் எழுத வேண்டும் என்று அரசு தீர்மானித்தால் அந்த செய்திகள் மட்டுமே அந்நாட்டு மக்கள் அறிவார்கள். அதை தாண்டி உலகில் என்ன நடக்கிறது, உலகில் எது சரி, யார் சரியானவர்கள், உலகளவில் சீனாவின் நிலை என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன, சீனாவில் அவர்கள் எவ்வாறு ஆளப்படுகிறார்கள், கம்யூனிசம் என்பது என்ன, அதை சீனா எந்த அளவு பின்பற்றுகிறது என்பதை பற்றியெல்லாம் அங்குள்ள மக்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. காரணம், சீன அரசு எதை கொடுக்கிறதோ அதை மட்டும்தான் படித்திருந்தார்கள் அவர்கள். அவற்றிலெல்லாம் 2000 பிறகு மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. அதற்கு முன்பே இணைய வசதி வந்திருந்தது என்றாலும் 2000 பிறகு மக்கள் அதிக அளவில் இணையத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள். 2005 பிறகு சமூக ஊடகங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டன. 2010 ஆனபோது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பல தளங்களில் ஒன்றாக இணைய தொடங்கினார்கள். 2G, 3G, 4G என்று இப்போது 5G அடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு இடையேயான இடைவெளி வெகுவாக குறைந்துள்ளது. அமெரிக்கர் ஒருவரும் சீனர் ஒருவரும் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் இருவரும் ஒரு மேசையின் இரு புறங்களில் இருப்பது போல இணையக்கூடிய வாய்ப்புள்ளது என்று தொழில்நுட்பம் அந்த அளவு வளர்ச்சி அடைந்துள்ளது. அவ்வாறு இணைய வசதி மற்றும் சமூக ஊடகங்களின் வரவால் இன்று சீன அரசும் ஊடகங்களும் கூறுவதை தாண்டி உலகில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அந்நாட்டு மக்களால். கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சர்வதேச சமூக ஊடக தளங்களுக்கும் தேடு தளங்களுக்கும் எல்லாம் சீனாவில் தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதையும் தாண்டி சீனா எதை சீன மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறதோ அதை தெரிந்து கொள்ளும் விதமான தொழில்நுட்பம் அவர்களுக்கு உதவுகிறது. VPN அமைப்பு போன்றவற்றை பயன்படுத்தி சீனா கட்டமைத்துள்ள பொய்க்கோட்டையின் கோட்டை சுவரை தாண்டி உண்மையை தேடி பயணிக்கும் ஏராளமான மக்கள் இன்று சீனாவில் உள்ளார்கள். அதனால் இன்று சீன மக்கள் உலகில் என்ன நடக்கிறது என்று அறிந்துள்ளார்கள். கம்யூனிசம் என்ன, ஜனநாயகம் என்ன, இவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன, தற்போதைய சீன ஆட்சி முறை உண்மையில் ஒரு கம்யூனிச ஆட்சி முறை தானா என்பதெல்லாம் குறித்து அவர்கள் இப்போது சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மக்களுக்கான கட்சியாகும், இங்கு நடக்கும் ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாகும் என்று அங்கு மக்களிடம் கூறி ஏமாற்றுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் அது ஒரு பச்சை துரோகமாகும். அதிகார விரும்பிகளாக உள்ளவர்கள் தான் அங்கு ஆட்சி செய்கிறார்கள். ஒரு கட்சியின் தலைமை பொறுப்புகளில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அங்கு அதிகாரத்தை கைப்பற்றி ஆளுகிறார்கள். மற்றபடி அந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் என்றும் அவர்கள் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். ஆனால் அந்த கட்சி கூறும் விஷயங்கள் மக்களை மயக்கும் விதத்தில் இருப்பதால் அதனை கேட்டு மக்கள் நம்புகிறார்கள். அந்த மந்திர வார்த்தைகளை கூறிக்கொண்டே அதிகாரத்தை விரும்பும் சிலர் ஆட்சி செய்கிறார்கள். மற்றபடி கம்யூனிசம் எங்கே உள்ளது என்று கேட்கும் அளவில் தான் உள்ளது சீனாவின் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள். ஆனாலும் அவர்களது ஆட்சியில் அந்த நாடு வளர்ச்சியடைந்துள்ளது. அவர்கள் அதிகார மோகம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நாடு வளர வேண்டும், உலகின் நம்பர் 1 நாடாக வர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அந்த சர்வாதிகார குணம் கொண்ட தலைவர்களுக்கு. அவர்கள் அவ்வாறு சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதால் தான் அவர்களால் வேகமாக வளர்ச்சியடைய முடிகிறது. காரணம், அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்கள் என்ன திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறார்களோ அதை உடனடியாக செயல்படுத்துவார்கள். யாரும் அங்கு கேள்வி கேட்கப் போவதில்லை, கேட்கவும் முடியாது. அதனால் எந்த திட்டத்தையும் உடனடியாக செயல்படுத்துவார்கள். ஆனால் அதே இந்தியாவில் விவசாய சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தெரியாது, அதனால் அந்த சட்டம் நல்ல சட்டம் அல்ல என்று போராடினார்கள். ஸ்டெர்லைட்டை அடைக்க வைத்து காப்பர் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாட்டை இப்போது இறக்குமதி செய்ய வைத்துள்ளார்கள். இதுபோன்ற பின்னடைவுகள் அங்கு இல்லை என்பதால் அந்த நாடு முன்னேறியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. நாட்டின் வளர்ச்சி என்று சிந்திக்கும் நேரத்தில் அதற்கிடையில் மக்களின் மனநிலை என்னவென்று சிந்திப்பதில்லை சீன ஆட்சியாளர்கள். அவர்களது உரிமைகளை பற்றி சிந்திப்பதில்லை. அப்படி என்ன உரிமை மக்களுக்கு உள்ளது, அரசுக்கு தான் எல்லா உரிமைகளும் உள்ளதென்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் சீன ஆட்சியாளர்கள். யாரேனும் எதிர்த்து கேட்டால் அவர்களை தண்டிப்பார்கள், மக்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதனால் தான் இப்போது மக்களின் எதிர்ப்பலையை சந்திக்கிறார்கள். முன்பு போராட்டம் நடத்திய மக்கள் கூட்டத்தில் ராணுவ டேங்குகளை ஏற்றியது போல் இன்று செய்ய முடியாது. ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்துள்ள ஒரு நாடு, மனித உரிமை பற்றி பக்கம் பக்கமாக பேசக்கூடிய ஒரு நாடு, உலகில் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று சீனா. அதனால் இப்போது ஜனங்கள் மீது டேங்குகளை ஏற்றி கொன்றார்கள் என்ற செய்தி வெளியானால் அதன் பின்னர் சீனா கடுமையான எதிர்வினைகளை சந்திக்கும். ஐநாவில் சீனாவின் அங்கத்துவத்தை கூட அது பாதிக்கும். அதனால் முடிந்தவரை போராட்டங்களை அடித்தமர்த்த முயன்றாலும் கொடூரமான
விதமான நடவடிக்கைகளை அரங்கேற்றாமல் இருக்க முயற்சிக்கும் சீனா. தற்போது சீனாவின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் அரசுக்கு எதிரான உணர்வலை அடிக்க தொடங்கியுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேற வேண்டும், ஷீ ஜின்பிங் வெளியேற வேண்டும் என்ற கோஷங்கள் எல்லா இடங்களிலும் ஒலிக்கின்றன. போராட்டம் பல இடங்களில் மிக கடுமையாக உள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய மையங்கள் உட்பட உள்ள பல இடங்களில் போராட்டங்களை நடத்துகிறார்கள் மக்கள். கட்சி அலுவலகங்களை முற்றுகையிடும் அளவு தீவிரமாக போராடுகிறார்கள் மக்கள். கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைந்த பிறகு சீனா காணும் இரண்டாவது மிகப்பெரிய போராட்டமாகும் இது. இந்த போராட்டத்தை எந்த அளவு சீன அரசால் அடித்தமர்த்த முடியும் என்பது தெரியவில்லை. இதற்கு முன்பு 1989 தியானன்மென் சதுக்கத்தில் நடந்த போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அப்போது தியானன்மென் சதுக்கத்தில் மக்கள் கூட்டத்தின் மீது ராணுவ டேங்குகளை ஏற்றவும் சுடவும் செய்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றது சீனா. அதோடு அந்த போராட்டம் முடிவடைந்தது. ஆனால் தற்போது நடப்பது போன்று பரவலாக நடந்திருக்கவில்லை அந்த போராட்டம். இப்போது நடப்பது அதைவிட பல மடங்கு பரவலாக நடக்கிறது. முக்கிய நகரங்கள், துணை நகரங்கள், கிராமங்கள் வரை பரவியுள்ளது இந்த போராட்டம். உய்கூர் சிறுபான்மை மக்களின் தன்னாட்சி பகுதியான சென்ஜியாங் தலைநகரான உரும்ஜி அபார்ட்மெண்டில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து போராட்டத்தின் தீவிரத்தன்மை அதிகரித்துவிட்டது. கடுமையான கோவிட் கட்டுப்பாடுகளை சீனா நடைமுறைப்படுத்தியதுதான் அந்த பிரச்சினைக்கு காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஷீ ஜின்பிங்கின் ஜீரோ கோவிட் கொள்கைக்கு எதிராக சீனாவில் முன்பே கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. ஆனால் அந்த எதிர்ப்பு பெரும் போராட்டமாக வெடிக்க காரணமாக அமைந்தது அந்த தீ விபத்துதான். கூட்டமான பரிசோதனைகளை நிறுத்த வேண்டும், பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வியாபார மையங்களையும் எல்லாம் திறக்க வேண்டும், அறிவியல் பூர்வமற்ற கோவிட் எதிர்ப்பு கொள்கைகளுக்காக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள் போராட்டக்காரர்கள். தற்போது வெள்ளைத்தாள்களை உயர்த்தி காண்பித்து போராட்டம் நடத்துகிறார்கள் மக்கள். இன்று வெறும் வெள்ளைத்தாளாக உள்ளது, அதில் நாளை ஷி ஜின்பிங் மற்றும் சீன அரசுக்கு எதிரான கோஷங்கள் இடம்பெறும். சீனா அஞ்சுவதும் அதற்காகத்தான். நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் இந்த போராட்டம் பரவிவிட்டால் அதன் பின்னர் சீனா அரசால் தடுக்க முடியாத நிலை ஏற்படும். இது சீனாவில் ஏற்பட போகும் மிகப்பெரும் போராட்டங்களின் ஒரு சிறிய தொடக்கம் மட்டும்தான். இனி சீனா அங்கு எதிர்ப்பு குரல் எழுப்பும் மக்களை அடித்தமர்த்துவதா அல்லது உலகளவில் தனது வளர்ச்சியை தக்க வைப்பதா என்ற தலைவலியை சந்திக்க உள்ளது. காரணம், இந்த பிரச்சனையை அடித்தமர்த்தினால் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும், இல்லாவிட்டால் ஆட்சி இல்லாமல் போகும். ஆனால் கட்சியை தக்க வைப்பதற்காக மக்களை கொடூரமாக அடித்தமர்த்தினால் உலக நாடுகள் சீனாவை சின்ன பின்னமாக்கி விடுவார்கள். சீனாவின் வளர்ச்சி வெகு விரைவாக வீழ்ச்சியாக மாறும். அதனால் சீனாவின் வீழ்ச்சி ஒன்றோ இரண்டோ பத்தோ ஆண்டுகளில் கூட நடக்கலாம். ஆனால் அதற்கான தொடக்கம் அந்நாட்டு மக்களால் குறிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை.